மாதத்தில் 25 நாட்கள் நம்மோடு சொர்க்கத்தில் இருப்பதை உணர்த்துபவள் 5 நாட்கள் மட்டும் நரகத்தில் வாழ்கிறாள் என்பதை நாம் உணர்வது இல்லை. அவள் அந்த நாட்களில் நிம்மதியாக அமர்வதும் இல்லை, பொது இடங்களில் செல்வதும் இல்லை. அதை அவளாக விரும்பி ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை அவளால் தடுக்கவும் முடியாது. தன் சகோதரனிடம் கூட சொல்ல முடியாது அந்த வேதனையை. ஒரு சில ஆண்மகன்கள் அவளின் உதிரத்தின் வாடையில் குமட்டலும் மாந்தியும் மறும் என்று கூறும்போது அவளிடமிருந்து சுகத்தை பருகும் போது எங்கே சென்றது என தெரியவில்லை. அவள் அந்த நாட்களில் படும் வேதனையை கடவுளும் அறியானோ? உனக்காக உன்னோடு வாழும் அவளுக்காக 5 நாட்கள் அவளுக்காக வாழுங்கள், வேற ஏதும் வேண்டாம். அவளை ஒதுக்கி வைக்காமல் அவளிடம் அன்பாக பேசி அவளின் வேதனையை புரிந்து கொள்ளுங்கள். மீதமுள்ள நாட்களில் அவள் உங்களுக்காக வாழ்வாள். உன் ஆடையில் ஏதோ ஒரு சிறுகரை பட்டாலே அசிங்கமாக நினைக்கும் நீ அவளை பார்த்து சிரித்துக் கொள்வது ஏனோ? அவளுக்கு அந்த முதல் நாள் எங்கே எப்படி தொடங்கும் என தெரியாமல் அவள் அடையும் வேதனையை வார்த்தைகளால் கூறிவிட முடியாது. நீ ஒரு பெண்ணுக்கு எந்த உறவாக வேண்டுமானாலும் இரு, ஆனால் அந்த நாட்களில் அவளிடம் ஒரு தாயாக இரு. அதுவே போதும், அவள் உனக்காக வாழ்வாள். ஆண்களுக்கு அந்த வேதனையை கொடுக்காத கடவுளுக்கு நன்றி.